அனைவருக்கும் வணக்கம். தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் ஆண்டுதோறும் நவம்பர் 7ஆம் தேதி அனுசரிக்கப்படுகின்றது. நவம்பர் 7 புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் ரேடியம், பொலோனியம் ஆகிய கதிரியக்க தனிமங்களை கண்டறிந்த கியூரி அம்மையாரின் பிறந்த தினமாகும். இந்த நாளில் பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் நர்சிங் கல்லூரியின் சார்பாக, மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை செவிலியர் துறையின் சார்பாக புற்றுநோய் பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்தியாவில் ஆண்டுதோறும் 1.1 மில்லியன் மக்கள் புதிதாக புற்றுநோயினால் பாதிக்கப்படுகின்றார்கள். 1/2 கேன்சரானது முற்றிய நிலையில்தான் கண்டறியப்படுகின்றது. ஒவ்வொரு 8 நிமிடத்திற்கும் ஒரு பெண் கர்ப்பப்பை வாய் கேன்சரினால் இறக்க நேரிடுகின்றது. புகையிலையினால் 14 வகையான புற்றுநோய் ஏற்படுகின்றது. புகையிலையினால் மட்டும் 2018ஆம் ஆண்டு 317,928 பேர் மரணமடைந்துள்ளனர். கேன்சர் என்கிற புற்றுநோயானது மனித உடல் செல்கள் சாதாரண வளர்ச்சியிலிருந்து விலகி கட்டுப்பாடற்ற மற்றும் அபரிமிதமான வளர்ச்சியை அடையும் நிலையாகும். புற்றுநோய்க்கான காரணங்கள். சீரமைக்கப்பட முடியாத காரணங்கள், சீரமைக்கப்படக்கூடிய காரணங்கள் என்ற 2 வகையான காரணங்கள் உள்ளன. முதலாவதாக சீரமைக்கப்பட முடியாத காரணிகள். வயது. வயது அதிகரிக்க அதிகரிக்க நோய் எதிர்ப்பு சக்தியின் ஆற்றல் குறைகின்றது. செக்ஸ் எனப்படக்கூடிய பாலினத்தினால் ஹார்மோன்கள் தூண்டப்பட்டு பெண்களுக்கு மார்பக புற்றுநோயும் ஆண்களுக்கு விதைப்பை புற்றுநோயும் ஏற்படுகின்றது. ரேஸ் எனப்படக்கூடிய குறிப்பிட்ட இன மக்களுக்கு. தற்போதைய ஆய்வின்படி பொருளாதார வளர்ச்சியில் மற்றும் மருத்துவ வசதியில் பின்தங்கிய பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு புற்றுநோயின் தாக்கம் அதிகம் ஏற்படுகின்றது. அதே நிலையில் அதனால் ஏற்படக்கூடிய இறப்பு விகிதமும் அதிகம். பரம்பரையாகவும் புற்றுநோயின் தாக்கம் காணப்படுகின்றது. அடுத்ததாக சீரமைக்கப்படக்கூடிய காரணிகளை பற்றி பார்ப்போம். புகைப்பிடித்தல் மற்றும் புகையிலை பழக்க வழக்கம், மது பழக்கம், உணவு பழக்க வழக்கம், அளவுக்கு அதிகமான மாமிச உணவு, பதப்படுத்தப்பட்ட உணவு, நார்ச்சத்து அல்லாத உணவுப் பொருட்கள், காரமான உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை உண்பதினால் உடல் எடை அதிகமாவதோடு கேன்சருக்கான வாய்ப்பும் அதிகம். செயற்கை மற்றும் ரசாயன முறையில் உற்பத்தி செய்யப்படும் கறி, கோழி மற்றும் மாமிச உணவு வகைகள், ரசாயன முறையில் உற்பத்தி செய்யப்படும் தாவர உணவுப் பொருட்கள், மனிதன் பயன்படுத்தும் பிளாஸ்டிக், பிளாஸ்டிக்கானது சுற்றுப்புறத்தை மாசுபடுத்துகின்றது, உணவு பொட்டலங்களில் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கானது புற்றுநோயினை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் உள்ளது, மனிதன் வேலை செய்யும் சூழல், வேதிப்பொருள் தொழிற்சாலை, பஞ்சாலை, நிலக்கரி சுரங்கம், கதிர்வீச்சு பகுதியில் வேலை செய்பவர்கள் ஆகியோருக்கு புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். புகையிலை மற்றும் புகைப்பிடிப்பதினால் வாய், கல்லீரல், நுரையீரல், தொண்டை மற்றும் வயிற்றுப்பகுதியில் புற்றுநோய் ஏற்படுகின்றது. மது பழக்கத்தினால் வாய், தொண்டை, மார்பகம், கல்லீரல், குடல் மற்றும் வயிற்று புற்றுநோய் ஏற்படுகின்றது. கிருமிகளின் தொற்றினால் கல்லீரல், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய், இன்னநீர் மண்டல புற்றுநோய் ஏற்படுகின்றது. கதிர்வீச்சுக்களினால் தோல் புற்றுநோய் ஏற்படுகின்றது. முறையற்ற உணவு பழக்க வழக்கங்களினால் வயிறு மற்றும் மலக்குடல் புற்றுநோய் ஏற்படுகின்றது. உடல் பருமனால் கருப்பை, சிறுநீரகம், வயிறு, பெருங்குடல், மார்பகம், பித்தப்பை மற்றும் கணைய புற்றுநோய் ஏற்படுகின்றது. போதுமான உடற்பயிற்சியின்மையினால் மார்பக புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய் ஏற்படுகின்றது. நீண்ட காலமாக உடல் செல் பகுதியில் ஏற்படக்கூடிய அலர்ச்சியினால் புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். எடுத்துக்காட்டாக
குளிர் பிரதேசங்களில் வசிப்பவர்கள் தங்கள் உடல் வெப்பநிலையை சீரமைக்க நெருப்பு தணலினை ஒரு பாத்திரங்களில் வைத்து தங்கள் அடி வயிற்றோடு கட்டியிருப்பர். இந்த தொடர் சூட்டினால் வயிற்றுப்பகுதியில் உள்ள செல்கள் புண்கள் ஏற்படுவதோடு பின்னாளில் அது கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்பும் அதிகம். அடுத்ததாக கேன்சருக்கான எச்சரிக்கை அறிகுறிகள் பற்றி பார்ப்போம். சிறுநீர் மற்றும் மலம் வெளியேற்றலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நீண்ட காலமாக ஆறாத நிலையில் உள்ள புண்கள், உதிரப்போக்கு, காது மற்றும் மூக்கின் வழியாக ஏற்படும் உதிரப்போக்கு, இரத்தவாந்தி, மலம் மற்றும் சிறுநீர் வெளியேறும்போது ஏற்படும் இரத்த கசிவு, கர்ப்பப்பையிலிருந்து ஏற்படும் உதிரப்போக்கு, உடலில் ஆங்காங்கே தோன்றும் கட்டிகள், எடுத்துக்காட்டாக மார்பகங்கள் மற்றும் தொண்டையில் ஏற்படும் கட்டிகள், செரிமானமின்மை மற்றும் விழுங்குவதில் சிரமம், தோல் மற்றும் மச்சங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இந்த மாற்றங்கள் திடீரென்று ஏற்படுவதாகும், தொடர்ந்து இருமல் மற்றும் தொண்டையில் ஏற்படும் கரகரப்பு, காரணமின்றி ஏற்படக்கூடிய இரத்த சோகை, திடீரென்று குறையும் உடல் எடை. மேற்கண்ட எச்சரிக்கை அறிகுறிகள் இருப்பின் உடனடியாக அருகில் இருக்கும் அரசு மருத்துவமனையை அணுகி சிகிச்சை பெறுதல் மிக நல்லது. அடுத்ததாக புற்றுநோய்க்கான தடுப்பு நடவடிக்கைகள் பற்றி பார்ப்போம். புகைப்பிடித்தலை தவிர்ப்பது நல்லது. பொது இடங்களில் புகைப்பிடித்தலை தவிர்த்தல் மிக மிக நல்லது. மது பழக்கத்தை அறவே தவிர்ப்பது நல்லது. புகையிலை பழக்கத்தை தவிர்த்தல் நல்லது. இயற்கையாக விளையும் உணவுப் பொருட்களை, அதாவது தாவர உணவுப் பொருட்களையும் மாமிச உணவுகளையும் உண்ணுதல் மிக மிக நல்லது. ரசாயன முறையில் உற்பத்தி செய்யப்படும் தாவர உணவுகளையோ மாமிச உணவுகளையோ தவிர்த்தல் மிக நல்லது. உடற்பயிற்சியின் மூலமாக உடல் பருமனையும் உடலில் தேங்கும் வேதி கழிவுகளையும் அகற்றுவதன் மூலமாக புற்றுநோய்க்கான காரணங்களை தவிர்க்கலாம். அதிகப்படியான சூரிய கதிர்வீச்சுகளிலிருந்து தற்காத்தல், சன்ஸ்கிரீன் போன்ற ஆயின்மெண்ட்டுகளை பயன்படுத்துவதன் மூலமாகவோ, பருத்தி ஆடைகளை அணிவதன் மூலமாக மற்றும் கண் கண்ணாடிகளை பயன்படுத்தி, தொப்பிகளை பயன்படுத்தி அதிகப்படியான சூரிய கதிர்வீச்சுகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசியின் மூலமாக கல்லீரல் புற்றுநோயிலிருந்து தடுக்கலாம். ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வேக்சின் மூலமாக பெண்கள் கருப்பை வாய் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கலாம். ஆண்டுதோறும் செய்யக்கூடிய மருத்துவ பரிசோதனையின் மூலமாக உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உடனடியாக கண்டறிந்து நிவாரணம் பெறுதல் நல்லது. பெண்கள் சுயமார்பக பரிசோதனை, வயது வந்த பெண்கள் மாதவிடாய் நின்ற பிறகு 2-3 நாட்கள் கழித்து மார்பகங்களை பரிசோதனை செய்து கொள்ளுதல் மிக நல்லது. குறிப்பாக குளிக்கும்போது சோப்பு தடவிய விரல்களினால் விரல் நுனிகளை பயன்படுத்தி மார்பகங்களை அழுத்தி பார்க்கும்போது ஏதேனும் மாறுபாடான மற்றும் கடினமான நகரும் தன்மையற்ற கட்டிகள் தென்படுகிறதா என்று பார்க்க வேண்டும். அவ்வாறு இருப்பின் மருத்துவரை அணுகுதல் நல்லது. இதே போன்று ஆண்களும் விதைப்பையில் கட்டிகள் உள்ளதா என்பதை குளிக்கும்போது சோப்பு தடவிய விரல்களை கொண்டு விரல் நுனிகளை வைத்து விதைப்பையை மென்மையாக அழுத்தி பார்ப்பதன் மூலமாக கட்டிகளை கண்டறிதல் அவசியம். அவ்வாறு கடினமான மற்றும் நகரத்தன்மையற்ற கட்டிகள் தென்பட்டால் மருத்துவரை அணுகி உடனடியாக சிகிச்சை பெறுதல் நல்லது.
தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுவதன் மூலமாக மார்பக புற்றுநோயை தடுக்கலாம். 35 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் மேமோகிராஃபி எனப்படும் பரிசோதனை செய்து மார்பக புற்றுநோயை தடுக்கலாம். பாதுகாப்பான உடலுறவின் மூலமாக ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் தொற்றினால் ஏற்படும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்கலாம். சுற்றுப்புற சூழ்நிலையை சுகாதாரமாக வைத்து பாதுகாப்பதன் மூலமாக, குறிப்பாக வேதிப்பொருட்களை குடிநீரில் கலக்காமல் பாதுகாப்பது, மரக்கன்றுகளை வைத்து மரங்களை வளர்ப்பது, பிளாஸ்டிக் போன்ற நெகிழிகளை பயன்படுத்தாமல் இருப்பது போன்ற பழக்க வழக்கங்களினால் சுற்றுப்புறத்தினை தூய்மையாக வைத்து புற்றுநோயிலிருந்து மனிதன் தங்களை பாதுகாத்து கொள்ளலாம். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக புற்றுநோயினை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து குணமாக்கலாம். ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்தால் புற்றுநோய்க்கு அளிக்கப்படும் சிகிச்சை மிக எளிதான சிகிச்சை முறை மற்றும் குறைவான வலி மற்றும் குறைவான செலவாகும். ஆரம்ப நிலையிலேயே கண்டறிதல் மூலமாக 80-90% கேன்சர் அது என்கிற புற்றுநோயானது குணமாகும் வாய்ப்பு உள்ளது. முற்றிய நிலையில் 20-30% மட்டுமே குணமாகும் வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகள் பற்றி காண்போம். புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகள்: அறுவை சிகிச்சை முறை, புற்றுநோய் கட்டிகளை அகற்றுதல், ரேடியேஷன் ஆங்காலஜி எனப்படும் கதிரியக்க சிகிச்சை முறை. இந்த கதிரியக்க சிகிச்சை முறையினால் புற்றுநோய் செல்கள் சுருங்க செய்து செயலிழக்கப்படுகின்றன. கீமோதெரப்பி எனப்படக்கூடிய வேதி கூட்டு மருந்து சிகிச்சையினால் புற்றுநோய் செல்கள் அழிக்கப்படுகின்றன. ஹார்மோன் சிகிச்சை முறையினால் மார்பக புற்றுநோய் வகையான புற்றுநோய்கள் சிகிச்சை அளிக்கப்படுகின்றன. மற்றும் மரபணு சிகிச்சை முறையின் மூலமாகவும் புற்றுநோயானது குணப்படுத்தப்படுகின்றது. எனினும் புற்றுநோயினை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அதனை குணமாக்கலாம். ஆரம்ப நிலை என்பது மிக மிக முக்கியமான நிலையாகும். அந்த நிலையிலே கண்டறிந்தால் 80-90% குணமாகும் வாய்ப்பு உள்ளது. எனவே எச்சரிக்கை அறிகுறிகள் இருப்பின் அருகிலுள்ள அரசாங்க மருத்துவமனைகளுக்கு சென்று பரிசோதனை செய்து கொள்ளுதல் மிக மிக நல்லது. இதுவரை புற்றுநோய்க்கான காரணிகள், எச்சரிக்கை அறிகுறிகள், தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றி பார்த்தோம். அது பற்றிய கருத்துக்களை தங்களுடன் பகிர்ந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.